திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளான வடசங்கந்தியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் வேளாண் உதவி இயக்குநர் டாக்டர் பார்த்தசாரதி முன்னிலையில் மண் மாதிரிகள் சேகரிப்பு முகாமை துவக்கி வைத்தார். இதன் மூலம் விவசாயிகள் மண்ணின் கார அமிலத்தன்மை கண்டறிந்து மண்ணின் உவர்தன்மை போன்றவற்றை அறிந்து அதற்கேற்றவாறு உரமிடுவதற்கு வேண்டி மண் பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு மண்வள அட்டை வழங்கப்படுகிறது. ஏக்கருக்கு 10 முதல் 12 இடங்களில் மண் பரிசோதனை எடுக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் வேளாண் துணை வேளாண்மை அலுவலர் காத்தையன், உதவி வேளாண்மை அலுவலர்கள் கதிர், கலாவதி, ஜெயசேரன் மற்றும் வடசங்கதி ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ஜனநாயக மக்கள் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட ₹5,00,000 மதிப்பிலான 5 ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் சிவகுமாரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாரஸ் பாண்டியன், ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நான் போட்டோ தர சிவா பாண்டியண்ணா அப்படியே என்னங்கண்ணா மூத்தி தானே இது போட்டு திரும்பி எடுங்க தண்ணி வரதுக்குள்ளாரே எடுத்து நம்ம நல்லா பண்ணணும். மோகன் நல்ல ஒரு இதுக்கு டிபார்ட்மெண்ட் நல்லா இது பண்ணி கொடுக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.